வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லலித் பேசுறேன். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து மங்கு, நிறைய பேர் இந்த மங்குக்கு ட்ரீட்மெண்ட் டிப்ஸ் என்ன கேட்டுட்டே இருக்கீங்க. கண்ணத்துல வந்துட்டு கருப்பு கலர்ல மூக்கு மேல நிறைய பேர் முக்கால்வாசி 35 வயதுக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு 100ல 10 ஆண்களுக்கு வந்தா 90 பெண்களுக்கு வரும். இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து யாருக்கு வரும், இதுக்கு என்ன தீர்வு, நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கணும்னு கேட்பாங்க. ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டீராய்ட் பேஸ் கிரீம் கூட போடுறோம், போடும்போது மறையுது, திரும்பி வந்துடுது, அப்படியே சேடில் மாதிரி இப்படி வரும், பட்டர்ஃப்ளை பேட்ச் மாதிரி இருக்கும். இந்த மங்குக்கு என்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹோமியோபதியில் ஒரு சூப்பரான ஒரு மெடிசன் இருக்குது. ஆனால் அந்த மெடிசன் வந்து ஒரு மீனோடைய டைலிருந்து தயாரிக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான இதுதான். அந்த காலத்தில் ஒரு கேம் விளையாடுவாங்க, திரும்ப நாளாக விளையாடிருக்கேன். கம்ப்யூட்டரில் ஃபீடிங் ஃப்ரென்சின்னு ஒரு கேம் இருக்குது. அந்த ஃபிஷ் வந்துட்டு இன்னொரு ஃபிஷ்ஷை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டு பெருசாகிட்டே வரும். அதில் வந்து ஒரு மீன் வரும், அந்த மீன் வந்து என்ன பண்ணணும்னா டையை குஸ்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மறைஞ்சுக்கும், ஒழிஞ்சுக்கும். தன்னை சுற்றி இதை ஆபத்து வந்தது, பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் அந்த டை இன்ஜெக்ட் பண்ணி அதுக்குள்ளே ஒழிஞ்சுக்கும் அந்த ஃபிஷ். அந்த டையிலேருந்து தயாரிக்கிற மருந்து தான் வந்து இந்த செப்பியா அப்படின்னு சொல்கிற மெடிசன். இந்த மங்குக்கு இந்த செப்பியான்ற மருந்தை 30 பவரில் நீங்கள் வாங்கி டெய்லி வந்துட்டு சும்மா ஒரு 6-6 உருண்டை 3 நேரமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டே வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மங்கு போயிடும். யாருக்கு மங்கு வரும், ரொம்ப பயங்கரமான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ரொம்ப ஜெனட்டிக்காக கூட இருக்கலாம், அம்மா அப்பாக்கு இருந்தால் அடுத்து வரலாம். இன்னொன்று இன்டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்க கேரக்டரில், அதாவது ரொம்ப அன்பு காமிச்சு அவங்களுக்காண்டே வாழ்ந்துட்டுருக்கோம் கிட்ட ரொம்ப இவங்க கோபத்தையும் வெறுப்பையும் காமிப்பாங்க. இன்டிஃப்ரென்ஸ் டுவர்ட்ஸ் லவ்ட் ஒன்ஸ். இப்போ கணவன்னா மனைவி தான் உலகம், மனைவிக்காக தான் வாழ்கிறாங்க எல்லா கணவரும். ஆனால் அந்த மனைவி மேலே ரொம்ப கோபம், வெறுப்பு, ரொம்ப இரிட்டேஷன் அந்த மாதிரி காமிக்கிறாங்கன்னா அந்த கணவருக்கு இந்த மங்கு இருக்குன்னா இந்த செப்பியை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அந்த லேடிக்கு இருக்குது மங்கு இருக்குது, அவங்க வந்து தன்னோட குழந்தைங்க மேலேயும் கணவன் மேலேயும் ரொம்ப வெறுப்பு, எரிச்சல், கோபம், விரக்தி, ஒரு இன்டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாங்கன்னா அந்த மனைவி வந்து இந்த மெடிசன் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே மாறிடும். ரொம்ப ஈவன் எவ்வளோ இன்டிஃப்ரென்ஸ்னால் கணவன் மனைவி கிட்ட ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறதோ, மனைவி கணவன் கிட்ட ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறது கூட வெறுப்பு காமிப்பாங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அப்படி இருக்கவங்களுக்கு அந்த ஈவன் அவர்ஷன் செக்ஸ்க்கு இது முக்கியமான ஒரு மெடிசன். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த செப்பியா அப்படின்ற மருந்தை வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பட் இதுக்கு மட்டும் இல்லை, செப்பியா வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. அது தண்ணிதான், பசி, தூக்கம், மோஷன், யூரின், நுரையீரல், மூட்டு வலிகள் நிறைய இருக்குது அதில், அது பெனிஃபிட்ஸ். பட் மங்கு காமனாக நீங்கள் பார்க்குறீங்க கண்ணத்தில், ஒன் ஷாட் மெடிசன். நீங்கள் செப்பியா டெய்லி 3 நேரம் எடுக்கிறீங்கன்னா உங்கள் மனநலமை முதற்கொண்டு மாறும். யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஒரு மீன் இருக்குது, அது வந்து இந்த வெளி உலக ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியல, ஃபோர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியல, ஜாப் ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கு பின்னாடி நிம்மதியாக சேஃபாக அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இந்த மங்கு டெவலப் ஆக்குறாங்க, டெவலப் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற எல்லாரும் மங்கு இருக்கணும்னு தேவையில்லை. மங்கு இருக்கவங்களுக்கு இதை எடுக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக மங்கு க்யூர் ஆயிடும், அந்த மைண்ட் செட்டும் மாறிடும். நீங்கள் பக்கத்தில் ஹோமியோ டாக்டர் போய் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த மெடிசன் எடுத்துக்கோங்க.